ஹை ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ். தமிழ் சேனல் இந்த வீடியோலேயும் மும்பை இந்தியன்ஸ்லேருந்து லேட்டஸ்டான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இஷான் கிஷானிற்கு எதிரான கருத்தை மற்றும் செயலை செய்திருக்கும் நட்சத்திர கேகேஆர் வீரர் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இஷான் கிஷானை பொறுத்த வரைக்கும் ஓடிஐயில் 200 அடித்தார். ஸோ அந்த ஓடிஐ ஃபார்மேட் அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ஃபார்மேட் பை ஃபார்மேட் வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஓடிஐ ஃபார்மேட்டில் இஷான் கிஷான் ஓகே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறார் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டாலும் T20 சைடில் வந்துட்டு ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக களமிறங்குற இஷான் கிஷான் ஒரு மிகப்பெரிய பெர்ஃபார்மன்ஸையும் இம்பாக்ட்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸையும் அவர் கொடுக்கல. எக்ஸாம்பிளுக்கு நம்மளுடைய இஷான் கிஷானோட லாஸ்ட் 10 T20 மேட்சஸோட ஸ்கோர் தான் வந்துட்டு இது. ஸோ இதை வந்துட்டு நம்மளுடைய லாஸ்ட் 10 T20 மேட்சில் இஷான் கிஷானோட பெர்ஃபார்மன்ஸ் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இஷான் கிஷானோட புவர் ஃபார்மை வந்துட்டு சுட்டி காட்டியிருந்தாங்க ஒரு ட்விட்டர் பேஜில். ஸோ அந்த ஒரு ட்வீட்டுக்கு வந்துட்டு நட்சத்திர கேகேஆர் வீரரான நம்மளுடைய நிதீஷ் ராணா லைக்கை கொடுத்துருக்கிறாரு. நிதீஷ் ராணாவை பொறுத்த வரைக்கும் இந்திய அணியில் அவருக்கு தொடர்ச்சியாக வாய்ப்புகள் வந்து வழங்கப்படலை. ஸோ அந்த ஒரு கிரிட்டிசம் வந்துட்டு மனசில் வச்சுட்டு தான் இப்போது இஷான் கிஷானோட இடத்துல என்ன எடுங்க அப்படின்னு இன்டைரக்டாக அவர் ஒரு ஹிண்ட் கொடுக்குறார் அப்படிங்கிற ஒரு சில சோர்சஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்வீட் அப்படின்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்தியன் கிரிக்கெட்டர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக இவங்களே இந்த மாதிரி லைக் எல்லாம் பண்ணுறது ரொம்பவே வந்துட்டு ஒரு பெரிய விஷயம். இதுலேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லியும் ஒரு சில சோர்சஸ் சொல்லுது. பட் நிதீஷ் ராணாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் ஐபிஎல் சீசன் கண்டிப்பாக ஒரு நல்ல ஐபிஎல் சீசன் அவருக்கு இருந்தது. 381 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் இஷான் கிஷானோட கம்பேர் பண்ணி உள்ள அவர் வருவாரா அப்படின்னு பார்த்தா இஷான் கிஷானை விட நிதீஷ் ராணாவுக்கு இன்னொரு அட்வான்டேஜும் இருக்கு. காரணம் அவர் வந்துட்டு ஒரு ஆல்ரவுண்டர், பார்ட் டைமாக வந்துட்டு பவுலிங்கும் போடக்கூடிய ஒரு பிளேயர் தான். கேகேஆருக்காகவே வந்துட்டு நிறைய தடவை ஓவர்ஸும் போட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இஷான் கிஷானோட லீன் பேட்ச் வந்துட்டு இந்த T20 ஃபார்மேட்டில் கண்டினியூ ஆகும்போது கண்டிப்பாக அவரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நிதீஷ் ராணா உள்ள வருவாரா, ஃப்ரண்ட் ரன்னராக இருப்பாரா அப்படின்னா 99% அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா டீம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓப்பனர்ஸ் நம்ம கிட்ட வந்துட்டு 100% நிறைய ஓப்பனர்ஸ் பேக்கப்பில் இருக்கிறாங்க. இப்போ ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கிறது இந்த சீரீஸில் பிரித்திவிஷா. 30-20 மேட்ச்சில் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் பிரித்திவிஷாக்கு அப்படின்னு கூட சொல்லப்படுது. ஸோ இப்போ வந்துட்டு டிஸ்ரெஸ்பெக்ட் தான் பண்ணியிருக்கிறார் நிதீஷ் ராணா. அந்த ஒரு ட்வீட்டுக்கு லைக் பண்ணி இஷான் கிஷானை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறாரு. இது உண்மையிலேயே வந்துட்டு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பை இந்தியன்ஸோட ரசிகர்கள் அவங்களுடைய வருத்தத்தை வந்து வெளிக்கட்டிட்டு வராங்க. ஸோ நிதீஷ் ராணாவோட இந்த ஒரு செயல் உங்களுடைய ஒப்பீனியன் உங்களுக்கு எப்படி படுது அப்படிங்கிறத மறக்காம நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹாப்பியான நியூஸ் தான். ஸோ யாரை பற்றின நியூஸ் அப்படின்னா கேமரூன் கிரீனோட இன்ஜுரி பற்றின நியூஸ் தான். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்காக்கு அகேன்ஸ்டான சீரியஸில் கேமரூன் கிரீனுக்கு வந்துட்டு ரைட் ஹேண்டில் ஃபிங்கர் இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. ஸோ அந்த ஃபிங்கர் இன்ஜுரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இன்ஜுரியோடையே வந்துட்டு பேட்டிங்கும் பண்ணியிருந்தார். ஸோ அதன் விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேமரூன் கிரீனுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதாவது இதெல்லாமே வந்த அப்டேட் தான், கேமரூன் கிரீனால் வந்துட்டு பவுலிங் போட முடியாது. ஏப்ரல் 2nd வீக் வரைக்கும் அவர் வந்துட்டு ஐபிஎல்ல வெறும் பேட்ஸ்மனாக மட்டும்தான் இருக்க முடியும், அவரால் பவுலிங் போட முடியாது, அவர் வந்து பவுலிங் போடுறதுக்கு ஃபிட்டாக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தது. இன்னொரு வட்டாரங்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு அவருக்கு வந்துட்டு பவுலிங் என்ஓசி கொடுக்கல, பேட்டிங் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும், என்ஓசியில் அந்த ஒரு கண்டிஷன் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ மும்பை இந்தியன் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னா, ஐசிசி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேமரூன் கிரீன் பவுலிங் போடலான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ஒரு சோர்ஸ் வந்துட்டு எனக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் மூலமா கிடைச்சது. பட் அதை விட முக்கியமான விஷயம், ஐசிசிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த நியூஸ் சர்க்குலேட் ஆயிருந்தது ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டோட அஃபீஷியல் சோர்ஸில் இருந்து. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு கேமரூன் கிரீன் ஆப்பிள் 2nd வீக் வரைக்கும் பவுலிங் போடக்கூடாதுன்னு ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு தான் வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். இது வந்துட்டு ஒரு ஃபுல்லான ஒரு ரூமர், இது எங்கேருந்து தயாராச்சு அப்படின்னு எங்களுக்கு தெரியல. ஸோ இதை நாங்கள் வந்துட்டு அனுப்பவே இல்லை, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்லவே இல்லை. கேமரூன் கிரீன் இப்போ தான் டெபியூ ஐபிஎல் சீசன் விளாட போகிறாரு, அவர் வந்துட்டு ஒரு ஃபுல் டைம் ஆல்ரவுண்டராக தான் இருக்க போகிறாரு, பேட்டிங் பவுலிங் எல்லாமே அவர் பண்ணுவார். ஃபேக் நியூஸ் எதையும் நம்ப வேண்டாம் அப்படின்னு ஆஸ்திரேலியா கிரிக்கெட் போர்டு இப்போ அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ கேமரூன் கிரீன் தான் வந்துட்டு இப்போ மும்பை இந்தியன்ஸ் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன். ஸோ அவர் ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கும்போது அவரை டாப் ஆர்டர் பேட்ஸ்மனாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஒரு டாப் ஆர்டர் ஆல்ரவுண்டராக கேமரூன் கிரீன் நமக்கு தரமாக வந்துட்டு நிறைய வேலைகள் செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. ஸோ கிரீனோட விஷயம் இப்போ உங்களுக்கு எந்த லெவலில் ஹாப்பினஸை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் நாளே ஒரு புதிய வீடியோவில் மீட் பண்ணுற அனுமதி விடைபெறுவது கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் அட்மின். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பாய் பாய்.